ஹை ஹலோ பிளேடர்ஸ், வெல்கம் பேக் டு கேச் தமிழ் வாய்டி யூடியூப் சேனல். நம்ம சேனல் நீக்கான வீடியோ பார்க்க போறோம். அப்படி கேட்டீங்கன்னா டாப் ஃபைவ் ஸ்ட்ராங்கஸ்ட் பேலன்ஸ்ட் பேஸ் இன் பேப்ளேட் பஸ் சாகா. பேப்ளேட் பஸ் சீசன் பொறுத்த வரைக்கும் அந்த பேலன்ஸ்ட் பே அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதிக ரோல் பிளே பண்ணும். நீங்கள் எல்லா சீசன்ஸ் எடுத்து பார்த்துக்கோங்க, அந்த பேலன்ஸ்ட் பேஸை மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காமிக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஸ்ட்ராங்காக காமிச்ச பேலன்ஸ்ட் பேஸில் அஞ்சு ஸ்ட்ராங்கஸ்ட் நம்ம லிஸ்ட் போட போகிறோம் இந்த வீடியோவில். உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் ஃபேவரட் இருக்கும், அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஷேர் எவ்வளோ கிளப் நாம் இருக்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் பக்கத்தில் பெல் கமெண்ட் பண்ணுவோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபைவ் மேக்மாய் ஃப்ரீட்டா. மேக்மாய் ஃப்ரீட்டாவோட ஓனர் பேர் நம்ம இலியாங்க. இந்த பேக்கிட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அது என்ன ஸ்பெஷாலிட்டினா, இதுக்கிட்ட ஹை மோட் அண்ட் லோ மோட்னு சொல்லிட்டு ரெண்டு மோட் இருக்குது. இது ரெண்டுத்தையும் அது ஈக்குவலாக ஹேண்டில் பண்ணும். ஸோ அதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் அதை மட்டும் இல்லாமல் உனக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் பேலன்ஸ்டு பே அப்படிங்கிறதுக்காக நான் இந்த லிஸ்ட்டில் இதை ஆட் பண்ணல. இந்த ஃபிஃப்த் பிளேஸில் வேற ஒருத்தர் இருக்கணும். பட் அவரை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃப்ரீட்டா, ஐ மீன் நம்ம மேக்மாய் ஃப்ரீட்டா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அதெல்லாம் பட்டேன். பட் எனிவேஸ் உங்களுக்கு மேக்மாய் ஃப்ரீட்டா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஃபிஃப்த் பிளேஸில் போட்டதுக்கு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபோர் ட்ரெட் ஹேடிஸ். ட்ரெட் ஹேடிஸோட ஓனர் பேர் நம்ம ஹைடுங்க. இந்த பேயோட ஸ்பெஷாலிட்டி இதோட லேயர் தான். அந்த லேயர் வந்து ஒரு ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெடலால் மேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுகிட்டையும் நம்ம ஹைடு கிட்டையும் ஒரு டார்க் ரெசனன்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுவும் ஒரு ரீசன் தான் இதை நான் இது ஆட் பண்ணதுக்கு. பட் என்ன அது கிட்ட டார்க் பவர் இருந்தாலும் இந்த நான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஆட் பண்ணதுக்கான மிகப்பெரிய ரீசன் நம்ம ஃபைவ் தாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபைவ் வந்து ட்ரெட் ஹேடிஸை சுக்குநூற நொறுக்கியிருப்பார். ஸோ அவர் எப்போ நொறுக்குனாரோ இந்த ஹேடிஸ்க்கு மதிப்பு கம்மியாயிடுச்சு. பட் எனிவேஸ் இவர் வந்து ஹைகர்லாம் கதர் விட்டுருக்காரு இல்லையா. ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக ஃபோர்த் பிளேஸ் போட்டே ஆகும். நம்பர் த்ரீ மாஸ்டர் டியாப்ளஸ். மாஸ்டர் டியாப்ளஸோட ஓனர் பேர் நம்ம டெல்டா ஆக்கானேங்க. காச்சி சீசனில் நம்ம டெல்டா ஆக்கானே இந்த பேவ் யூஸ் பண்ணியிருப்பாப்ல. ஆக்சுவலாக இந்த பேவர் யூஸ் பண்ணதுக்கான ஒரு பேக் ஸ்டோரியே இருக்கும். பட் அதை பற்றி பேசி நம்ம இந்த வீடியோவில் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஆனால் உனக்கு ஒத்துக்கிட்டே ஆகணுங்க. தாறு மாறான பிளேடு நம்ம டெல்டா ஆக்கானே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் பேலன்ஸ் டேபேன்னு எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக டியாப்ளஸ் அந்த இடத்துல இருக்கும், அந்த லிஸ்ட்டில் இருக்கும். அந்த லெவலுக்கு சூப்பரான பே அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பே. டிஃபென்ஸ் மோட்ல இருந்தாலும் சரி, அட்டாக் மோட்ல இருந்தாலும் சரி, சூப்பராகவே பேட்டில் பண்ணணும் மாஸ்டர் டியாப்ளஸ். அண்ட் நம்ம டெல்டா ஆக்கானே தான் பர்ஃபெக்ட் ஓனர் டு ஓன் மாஸ்டர் டியாப்ளஸ் அப்படின்னு சொல்லி ஆகணும். நம்பர் டூ இன்ஃபினிட் அக்கிலிஸ். இன்ஃபினிட் அக்கிலிஸோட ஓனர் பேரே நம்ம ஐகர் அக்கபானேங்க. ஆக்சுவலாக இவர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் போடவா செகண்ட் பிளேஸில் போடவான்ட்டு எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு ஆசமான பிளேடர். ஃபர்ஸ்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸ்க்கு என்ன டிபேட் இருந்தாலும் செகண்ட் பிளேஸ்க்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்னு என் மனசுக்கு தோணுது. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர் தான், அதில் குறை சொல்லவே முடியாது. நிறைய லெஜெண்டரி பிளேடர்ஸை தோக்கடிச்சிருக்காப்ல. ஒரே சிம்பிள் ஸ்ட்ரைக்லேயே பர்ஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல் தான். பட் அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கொஞ்சம் ஸ்பெஷல். அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசியே ஆகணும். பேசியே ஆகணும்னு சொல்லியாச்சு. பெரிய பிளேயர்ஸ்லாம் இல்லை, கெஸ்ட் பண்ணிருப்பீங்க நம்புறேன். நம்பர் ஒன் ஆஸ்ட்ராஸ் பிரைசன். ஆஸ்ட்ராஸ் பிரைசன் வந்து டைனமிக் சிஸ்டத்தில் உருவாக்கின ஒரு பேலன்ஸ் ஸ்டேப்பே. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ஓனர் பேர் நம்ம ஷூ கூர்னாய் தாங்க. அப்சல்யூட்லி ஃபர்ஸ்ட் பிளேஸில் போடவா செகண்ட் பிளேஸில் போடவா அப்படிங்கிற ஒரு பெரிய டிபேட்டே இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பிளேஸில் ஷூ கூர்னாய் கரெக்டாக இருப்பார். செகண்ட் பிளேஸில் ஐகரக்கா பண்ண கரெக்டாக இருப்பார். ரெண்டு பேரும் சூப்பரான பிளேடர்ஸ் தான். பட் மை பர்சனல் ஃபேவரெட்டில் நான் இவரை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன். உங்கள் பர்சனல் ஃபேவரெட்டில் நீங்கள் இவரை ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கேன் செகண்ட்ல வச்சிருக்கேன்னு சொல்லுங்கள். வேற லெவல் பிளேடருங்க. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக இவர் தான் செகண்ட் பிளேஸில் இருப்பாப்பட. அந்த அளவுக்கு சூப்பரான பிளேடரு. அண்ட் அந்த பேலன்ஸ் பே அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஒரே விஷயம், ஸ்பிரைசன் அண்ட் ஷூக்குர்னாய் தான். ஃபர்ஸ்ட் டியூவல் ஸ்பின்னிங் பே அப்படி கொண்டு வந்ததுங்கிறது இவர் தான். ரைட்லையும் சுத்தம், லெஃப்ட்லையும் சுத்தம், ரெண்டங்க வேணும். ஸோ இதுவே போதும் நினைக்கிறாத ஃபர்ஸ்ட் பிளேஸ் வைக்கிறதுக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேடர் தான். பட் எனிவேஸ் உங்கள் பர்சனல் ஃபேவரட்டில் இவர் வந்து ஃபர்ஸ்ட் இருக்காரா செகண்ட் இருக்காரா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான தாட்ஸ் அண்ட் வியூஸ் உங்ககிட்ட இருக்கும்ல, ஸோ அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது நம்ம பிடிச்சிருக்கோமே. நன்றி. லைக் பண்ணாத லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணாத ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி. டேட்டா பை, டேக் கேர், சே யூ.